பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ திடன் கொள், பி ஸ்ட்ராங் என்கிறதான இந்த எபிசோட்ஸ் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சுமந்து கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அனுக்கிரகம் உங்கள் வாழ்க்கையில் தங்கியிருப்பதாக. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். காரியங்களை அனுகூலப்படுத்துகிறவராயிருக்கிறார். இவைகளை எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவர். வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 6:6 வசனத்தில் வாசிக்கிறோம், தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும், தாம் செய்ய போகிறதான புதிய காரியத்தை அவர் அறிந்திருந்தும், தாம் செய்ய போகிறதான நன்மையை அவர் அறிந்திருந்தும், தாம் செய்ய போகிறதான அதிசயங்களை அவர் அறிந்திருந்தும், தாம் செய்ய போகிறதான மகத்துவமான காரியங்களை அவர் அறிந்திருந்தும், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அங்கே கர்த்தருடைய வார்த்தையை மலையின் மீது ஏறி அவர் சீஷருடனே உட்கார்ந்து அங்கே பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது பிலிப்பு ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இங்கே வந்திருக்கிறதான ஜனங்களுக்கு நாம் ஆகாரங்களை எப்படி கொடுக்க போகிறோம் என்கிறதான ஒரு தயக்கத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் அறிந்திருந்தார், தாம் செய்ய போகிறதான நன்மைகள் என்னதென்பதை அறிந்திருந்தார். அதே தான் வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி. ஆம் தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறதை அறிந்திருந்தும், திட்டம் பண்ணி இருக்கிறதை அவர் அறிந்திருந்தும், தரிசனங்களை நிறைவேற்றப் போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி, உங்களை சோதிக்கும்படி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் யோசிக்கிறோம், கர்த்தர் அதை செய்வார், இதை நிறைவேற்றுவார், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி பல விதங்களிலே நாம் யோசிக்கிறோம், பல விதங்களிலே அதற்காக காத்திருக்கிறோம். ஆனால் அவைகள் நடந்த பாடில்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பல சோதனைகளிலே நாம் அகப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் அங்கே அவனை சோதிக்கும்படியாக. ஒருவேளை சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் சோதித்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் உங்களை நிறைவாய் அவர் நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளிலே சில சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகிறது இயல்பான காரியங்கள் தான், இயல்பான காரியங்கள் தான். சில பாதைகளிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார், நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பார், நம்முடைய சிந்தையை சோதித்து பார்ப்பார். என் பிள்ளை என்கிட்ட எப்படி இருக்கிறான், என் பிள்ளை என்கிட்ட எப்படி இருக்கிறா, அவள் தன்னை எப்படி என்னிடத்தில் வெளிப்படுத்துகிறாள், கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கிறாள், கொடாமல் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறாள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து பார்த்துதான் அங்கே வசனம் சொல்லுகிறது, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கத்தக்கதாக. உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்திலே காரியங்களை செய்ய போகிறார், ஆனால் அவைகளை அறிந்திருந்தும் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரே, அந்த நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றப்படும். இங்கே வசனம் சொல்லுகிறது, 14 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதான அற்புதத்தை மற்ற மனிதர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, திடனற்று போயிடாதீங்க, இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி உடைந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை ஓ உலக தோற்றத்துக்கு முன்பாக உண்டாக்கி வைத்திருக்கிறதை உங்களுடைய கண்களால் காணாமல் இருக்கலாம், உங்களுடைய காதுகளால் கேட்காமல் இருக்கலாம், தேவன் சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றப் போகிறார் என்பதை உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அது சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனாகிய கர்த்தர் அவைகளை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே,
இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ரிங்காரமிடட்டும், பேசட்டும். நீர் செய்ய போகிறதான அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபைகளை தருவீராக. சோதனைகளின் நேரங்களிலே அவைகளிலிருந்து தப்பி போகத்தக்க பாதைகளையும் வழியையும் ஏற்படுத்துவீராக. தாழ்த்தியுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்மையானவைகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் சில சூழ்நிலைகளில் சில சோதனைகளின் மத்தியில் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனாலும் அவைகள் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானதே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்ய போகிறது சீக்கிரத்தில் வெளிப்படும், சீக்கிரத்தில் செய்யப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.